வணக்கம் அன்பு நண்பர்களே, எட்லின் ஸ்டீவினுடைய ஆடுகளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள எட்லின் ஸ்டீவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்டை பதிவிடுங்கள். இன்றைக்கு நாம் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றால், எங்கே தமிழ், எதிலே தமிழ், பேரளவில் தான் இருக்கின்றதா தமிழ் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு முழுவதுமாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த கொரோனா காலத்தில் திரைமறைவு வேலைகளை தொடங்கிவிட்டதா பாரதிய ஜனதா? கண்டுகொள்ளவில்லையா காங்கிரஸ்? கண்டுகொள்ளவில்லையா எடப்பாடியினுடைய அதிமுக அரசு? கண்டுகொள்ளவில்லையா எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் சீமான், மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ? தமிழ் என்று பேசுகிற இந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் இதை பற்றி பேசவில்லை? ஆனால் எட்லைன்ஸ் தொலைக்காட்சி இதை கையில் எடுத்திருக்கிறது. தமிழகத்தில் ஓடக்கூடிய சில ரயில்கள், அதாவது இந்த சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஊழியர்களுக்காகவும், சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஊழியர்களுக்காகவும், குறிப்பாக ரயில் பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த ரயிலில்தான் தமிழ் மொழியானது தவிர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் இந்தியிலும் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தமிழ் மொழி தவிர்க்கப்பட்ட அந்த ரயில் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய ரயில். அந்த ட்ரெயினில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் எப்பயுமே தமிழ்நாட்டில் பெண்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, இந்தியில் எழுதியிருக்கிறது, மலையாளத்தில் எழுதியிருக்கிறது, ஆனால் தமிழில் அந்த வார்த்தை இல்லை. பெண்கள் பெட்டி அப்படின்னு தனியாக இருக்கும், ஆனால் இப்பொழுது அதை தூக்கி இருக்கிறார்கள். பெயரளவில் தான் இருக்கிறதா தமிழ்? எங்கே சென்றார்கள் தமிழ் உணர்வாளர்கள்? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கவனத்திற்கு என்னுடைய பேச்சானது, இந்த வீடியோவானது, எட்லைன்ஸ் தொலைக்காட்சியினுடைய முயற்சியாக நாங்கள் இதை செய்திருக்கிறோம். ஏனென்று பார்த்தால், இந்த காலத்தில் தமிழ் மக்களினுடைய உணர்வை புண்படுத்துகிறார்களா? எத்தனை பேர் இருக்கிறார்கள் மலையாளம் தெரிந்தவர்கள்? எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்தி தெரிந்தவர்கள்? எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில்? இந்த காலத்தில் இவர்கள் இந்த பெயரை லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை, பெண்கள் பெட்டி அப்படின்ற அந்த கம்பார்ட்மெண்ட்டை, பெண்கள்ன்ற வார்த்தையை தமிழிலிருந்து எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். நாளை ஒவ்வொரு இடத்திலும் தமிழானது சிறுக சிறுக மெல்ல மெல்ல சாவக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. இதை தமிழக அரசு வன்மையாக கண்டிக்க வேண்டும். எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கையில் எடுத்து என்ன என்று அவர்கள் பேச வேண்டும். ஏன் அவர்கள் இதை தவறவிட்டார்கள்? எதற்காக தமிழ் தமிழ் என்று குதித்து கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் எங்கே சென்றார்? ஏன் பேசவில்லை? மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் எல்லாவற்றையும் ஆராயக்கூடிய ஒரு தலைவர், அவர் கண்ணில் இது ஏன் படவில்லை? ரயில்வே துறை மிகப்பெரிய ஒரு அநீதியை தமிழக மக்களுக்கு இழைத்திருக்கிறது. ஆதாரம் இருக்கிறது, நாங்கள் அதை இந்த வீடியோவில் வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை அழிக்க வேண்டும். மொழி அழிந்தால் அந்த வரலாறு அழிந்துவிடும். அந்த வரலாறு அழிந்தால் அந்த கலை அழிந்துவிடும். அந்த கலை அழிந்தால் அந்த மொழி உணர்வு கலை அழிந்தால் அந்த சமூகமே அழிந்துவிடும். இதைத்தான் மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய அரசு செய்கிறதா என்ற கேள்விக்குறி
மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. எல்லோரும் வெளியில் சொல்ல முடியாமல் குமரி கொண்டிருக்கிறார்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் மொழி மீது தான் இவர்கள் கை வைக்கிறார்கள். தமிழ் மொழி மீது இவர்கள் கை வைக்க வைக்க தமிழ் மொழியானது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறதே தவிர அழிவை நோக்கி தமிழ் மொழி செல்லாது என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தனமாக பதிவிடுகிறேன். இதை ஏன் நாங்கள் இதற்கு பதிவிடுகிறோம் என்று சொன்னால், தமிழக அரசு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இப்போ உடனே தலையிட்டு அதில் பெண்கள் அப்படின்ற அந்த வாசகத்தை அவர்கள் குறிப்பிட வேண்டும். மலையாளம் இருக்குது, இந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ் மட்டும் இடமில்லை என்றால், இன்றைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்தது நாளைக்கு போக்குவரத்து துறையில் வரும், நாளைக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க, நாளன்னைக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க, ரேஷன் கார்டில் பண்ணுவாங்க. மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய அநீதியை உருவாக்கும் என்பது எல்லோருக்கும் மிகுந்த அச்சமாக இருக்கிறது. இதை பாரதிய ஜனதா அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு உடனே தலையிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு சென்று அவர்கள் இதை தக்க நடவடிக்கையை திரு மரியாதைக்குரிய திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும். தமிழகத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று தமிழை இவர்கள் எங்கேயெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் மொழியை மீண்டும் பெயர் பலகையில் பெயரிட வேண்டும், அங்கே எழுத வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கோரிக்கையாக தமிழக மக்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த சிறு சிறு விஷயத்தை எல்லாம் பாரதிய ஜனதா அரசு யாருக்கும் தெரியாது என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய செயல்களை செய்வதை விட்டுவிட்டு இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த கொரோனா காலத்தில் நன்மையை செய்தால் நாட்டுக்கும் நல்லது, தமிழகத்திற்கும் நல்லது. இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் கூட திரு கனிமொழி அவர்கள் எனக்கு இந்தி தெரியாது அப்படி என்று சொல்கிற பொழுது ஒரு செக்யூரிட்டி யுஆர் ஏ இந்தியன் அப்படின்னு கேட்ட மாதிரி சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருந்தது. அது உண்மையோ பொய்யோ கனிமொழி அவர்கள் சொல்வது, ஆனால் தமிழ் அப்படி என்று தமிழ் கலாச்சாரம் என்று இந்தியாவில் எங்கு சென்றாலும் இவர்கள் ஒரு யாரையோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இந்த பாரதிய ஜனதா அரசும் சில வடநாட்டில் இருப்பவர்களும் நினைத்து பேசுவது என்பது மிகப்பெரிய வருத்தமாக தமிழகத்தில் இருக்கிறது. இது மிகப்பெரிய கண்டனத்தை தமிழக தலைவர்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தமிழர் வாழாத நாடு இல்லை. தமிழர்களுக்கு என்ற உரிய அங்கீகாரம் என்றைக்கோ கிடைத்து விட்டது. ஆனால் அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் தமிழ் ஜெயித்து கொண்டுதான் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழை யாராலும் அழிக்க முடியாது. இதை தமிழக மக்கள் நன்கு உணர்வார்கள். இதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழக தலைவர்கள், தமிழக முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நம்புகிறோம், கருதுகிறோம். வாழ்க தமிழ். தமிழ் உணர்வாளர்களாக இருக்கின்ற அனைவரும் இந்த வீடியோவை தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கவனத்திற்கு செல்லும் வரை ஷேர் செய்யுங்கள். ரயில்வே துறையானது மத்திய சர்க்காரினுடைய கட்டுப்பாட்டில் வருவதால் தான் நாம் மத்திய சர்க்கார் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோமே தவிர, அது பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியை தவிர்த்துவிட்டு இது போன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பமும் தமிழக மக்களினுடைய விருப்பமும் தமிழ் உணர்வாளர்களின் விருப்பமாக இருக்கிறது. எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்வது நம்முடைய நோக்கமல்ல. தமிழை
புறந்தள்ளாமல் இருப்பதுதான் சால சிறந்தது என்பது எல்லோருடையும் கருத்தாக இருக்கிறது.